மீன்பிடிக்கச் சென்று கடலில் காணாமல் போன ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பகுதி மீனவரை கண்டுபிடித்து தர அரசுக்கு உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முனியசாமி, முருகேசன், செல்வம், குமார் உட்பட 11 மீனவர்கள் நாட்டுப்படகில் கடலுக்கு சென்றனர். படகின் பின்புறம் இருந்த முனியசாமி காற்றின் வேகம் காரணமாக கடலில் தவறி விழுந்தார். சக மீனவர்கள் தேடியும் கிடைக்காததால் உடனே கரைக்கு திரும்பி மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். இந்திய கடற்படை கப்பல் மற்றும் ஹெலிகாப்டர் உதவியோடு மீண்டும் மீட்டு தர அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ரஷ்யாவிலிருந்து கோவா வந்த பயணிகள் விமானம் வெடிகுண்டு மிரட்டலால் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிலிருந்து 244 பயணிகளோடு புறப்பட்ட விமானம் நேற்று இரவு கோவா நோக்கி வந்து கொண்டிருந்தது. விமானம் இந்திய வான் எல்லைக்குள் நுழைந்தபோது வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக குஜராத் விமான கட்டுப்பாட்டு அறைக்கு இமெயில் மூலம் மிரட்டல் வந்தது. இதையடுத்து குஜராத்தின் ஜாம்நகரில் உள்ள இந்திய விமானப்படை தளத்தில் அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. விமானம் தனியாக நிறுத்தப்பட்ட நிலையில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.